தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் பேசுகின்றேன். நாளை முதல் தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் இயங்காது. காரணம் உலகறிந்த உண்மையாகிவிட்டது. சின்னசேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சக்தி இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியில் 4000 பேர் படிக்கிறார்கள். அங்கே படிக்கும் ஸ்ரீமதி என்கிற மாணவி 3வது மாடியில் இருந்து தற்கொலை செய்து கொண்டார் என்பது வழக்கு. வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. குற்றவாளிகளிடம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் உடற்கூறு ஆய்வு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் நடந்திருக்கிறது. நாளை கூட உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு காலையில் 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை சமூக விரோதிகள் ஆயிரக்கணக்கில் ஒன்று கூடி பள்ளி வாகனங்களுக்கெல்லாம், 25 வாகனங்களுக்கு, பஸ்களுக்கெல்லாம் தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற ஜேசிபி டிராக்டர் அனைத்தையும் தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள். கார்களை தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள். போலீஸ் வாகனத்துக்கு தீ வைத்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட போலீஸ் காவலர்கள் தாக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் ஒரு காவலர் சீரியஸாக இருக்கிறார். இதெல்லாம் தகவல், உண்மையான தகவல். பள்ளியினுடைய ஆய்வகம் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. ஹாஸ்டல் முழுவதும் அங்கே இருக்கிற சிலிண்டர் எல்லாம் வெடித்து வெடிக்க வைத்திருக்கிறார்கள். மாணவர்களுடைய சான்றுகள், ஆசிரியர்களுடைய சான்றிதழ்கள் அனைத்தையும் தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள். பள்ளிக்கு 50 கோடிக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. பள்ளியில் இருக்கக்கூடிய அத்துணை டேபிள், சேர், பெஞ்ச், டெஸ்க், கம்ப்யூட்டர், லேப் திங்ஸ் அத்துணையும் களவாடப்பட்டு, கொள்ளையடிக்கப்பட்டு, சூறையாடப்பட்டு, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது இப்படியே தொடர்ந்தால் மிக மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு அந்த சமூக விரோதிகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தனியார் பள்ளிகள் எவ்வாறு நடத்த முடியும்? தமிழகத்தில் 20,000 நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், மேல்நிலை, சிபிஎஸ்இ பள்ளிகள் இயங்குகிறது. இந்த பள்ளிகளுக்கு யார் பாதுகாப்பு தருவது? அரசே எங்களை கைவிட்டு விட்டால் நாங்கள் யாரிடம் மன்றாடுவது? அரசு ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம், அனைத்து ஆஸ்பத்திரிகள், மருத்துவமனைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு சட்டம்